கோலிவுட்டில் உள்ள மாஸ் ஹீரோக்களில் ஒருவர் விஜய். தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் விஜய் தமிழகத்தில் மட்டுமல்லாது பரவலான ரசிகர்களை அண்டை மாநிலங்களிலும் கொண்டுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் படத்தில் விஜய் கடைசியாக திரையில் காணப்பட்டார். இந்த படத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதிக்கு இடையேயான காட்சிகள் நல்ல வரவேற்பை பெற்றது. கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியான படங்களில் ஒன்றாக இந்த படமும் இருந்தது. நடிகர் விஜய் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கும் தனது 65வது படமான பீஸ்ட் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடிக்கிறார். இந்த படத்தின் போஸ்டர்கள் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் 3 போஸ்டர்கள் ஏற்கனவே வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீஸ்ட் படத்தை April 2022 திரையில் வெளியிட படக்குழு முன்னர் அறிவித்தனர். பீஸ்ட் படத்தின் வெளியீடு தமிழ் புத்தாண்டு April 14 நாளன்று வெளியாக உள்ளது என நம்ப தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு சமீபத்தில் தான் இவரது அடுத்த படம் தளபதி 66 படத்தினை வம்சி படிப்பள்ளி இயக்க உள்ளார் என்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் பேனரில் தில் ராஜு மற்றும் சிரிஷ் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் April 1st வாரத்திலிருந்து துவங்கும் என நம்ப தகுந்த வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த படம் ஃபேமிலி டிராமா வகைமையில் உருவாகிறது என்றும் படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடிக்கவில்லை என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விஜயின் அடுத்த 67 மற்றும் 68வது படத்தின் இயக்குநர்களாக லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லியின் பெயர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் அட்லி, விஜய், லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார் சந்தித்துள்ள புகைப்படம் இணையதளத்தில் வைரலாக வருகின்றன. இந்த புகைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். மேலும் அந்த புகைப்படத்தை விஜய் எடுத்ததாகவும் லோகேஷ் கனகராஜ் அறிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.